எல்லோருக்கும் வணக்கம். அதாவது சூப்பர் ஸ்டார் அவருடைய பவர் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று அந்த குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க இல்லையா, அதில் பேசிய பேச்சு ஆர்டிக்கல் 370 அப்படின்னா என்னங்கிறத அனைவரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது மிஷன் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு, ஆர்டிக்கல் 370 கேன்சல் பண்ணுறாரு. அதாவது இது என்னன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்கி இது வரைக்கும் நடைமுறையில் அதுதான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாளாக அங்கே வந்து அந்த பயங்கரவாத தாக்குதல்கள் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. அமர்நாத் யாத்திரைக்கு கூட பக்தர்கள் போக முடியாத ஒரு நிலையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப பதட்டமான ஒரு சூழல். இந்த நேரத்தில் தான் அமித்ஷா ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதாவது அந்த ஆர்டிக்கல் 370 நீக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அதாவது இந்த ஆர்டிக்கல் 370க்கு முன்னாடி எப்படி இருந்தது ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். காஷ்மீரில் எந்த ஒரு இந்தியனும் போய் அங்கே எந்த நிலமும் வாங்க முடியாது, அதுதான் அங்கே இருந்த சட்டம். அதே மாதிரி காஷ்மீரில் இருக்கிறவங்க ஒரு பெண் இங்கே இந்தியாவுக்குள்ளே யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க சொத்துக்கள் கூட அங்கே பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. காஷ்மீர் இந்தியாவோடதா அப்படின்னு கேள்வியே நிறைய எழுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தது. இது 1947 இப்போ ஹரி அப்படிங்கிற ஒரு மன்னர் அங்கே ஆட்சி செலுத்திட்டு வரும்பொழுது, இந்தியா காஷ்மீர் வந்து இந்தியாவோட இணைகிறதா இல்லை பாகிஸ்தானோட இணைகிறதா அப்படிங்கிற ஒரு விவாதமே வந்துச்சு. அப்போ அந்த மன்னர் என்ன பண்ணார்னா, 1949 இது இந்தியாவோட தான் நாங்கள் இணைக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு படையெடுப்பு எடுத்து அவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. அதை இன்றையவும் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ அமித்ஷா இவங்க இந்த 370 ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு. என்னென்னா, காஷ்மீரை ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று வந்து லடாய் அப்படின்னு ரெண்டு யூனியன் பிரதேசமாக பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும்போது என்னென்னா, அவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா சலுகைகளும் அந்த இடங்களுக்கும் போய் சேரும். அதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த ஆர்டிக்கல் 370 நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க, அதே மாதிரி சிலர் எதிர்க்கவும் செய்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு நேர்மையான ஒரு முதலமைச்சர், டெல்லியின் முதலமைச்சர், அவர் ஆர்டிக்கல் 370 ஆதரிச்சிருக்கார். இதே மாதிரி நிறைய பேர் இதை ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ கவனிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஏதோ மிஷன் காஷ்மீர் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுப்பா, அந்த மாதிரி மேலோட்டமாக தான் பார்த்தாங்க. அதற்கு பிறகு எல்லாரும் அப்படி என்ன தான் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத உற்று நோக்க தொடங்கினாங்க. இப்போ நம்மளும் அதுக்கு பிறகு தான் நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது இந்த விஷயம் நல்ல விஷயமாக தானே படுது அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. அது ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதற்காக இல்லை, ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள்ங்கிறவங்க இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு முகம். அவர் ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறாருன்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது நம்பப்படக்கூடிய விஷயம்தான் இல்லையா. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி எது கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நிறைய பேர் தென்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு எல்லாம் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதனால் அவங்க அந்த மிஷன் காஷ்மீர் திட்டத்தை எடுத்ததுனால இங்கே விமர்சிக்கிறாங்களே தவிர்த்து இதில் என்ன ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சின்னு இது வரைக்கும் தமிழக தலைவர்கள்லாம் சொல்ல. இப்போ வைகோ பார்லிமெண்ட்டில் இந்த ஆர்டிக்கல் 370 ஆதரித்து பேசியிருக்கார், இதை நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கு வந்து காங்கிரஸ் இங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வைகோங்கிறவர் ஒரு மிகப்பெரிய பார்லிமெண்டரியன், அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை, அவர் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஆர்டிக்கல் 370 லடாய் வந்து மீண்டும் ஒரு சிறப்பான என்னது சுற்றுலாத்தலமாக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்படிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு விஷயம். அதாவது ஜம்மு காஷ்மீருக்குள்ளே எவ்வளவு நாள் தொடர்ந்து பதட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது அங்கே வாழ்ற மக்களால் தான் அதை ஃபீல் பண்ண முடியும். நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக காணணும் அப்படின்னு ஒரு தைரியமான முயற்சியை எடுத்திருக்கார் அமித்ஷா அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யோசிச்சு பாருங்களேன், இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லை, ஆனால் தமிழ் அந்த பிஜேபி சம்பந்தமான ஒரு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கெடுக்கும் பொழுதும் எவ்வளவு தெளிவாக தன்னுடைய கருத்தை கொண்டு வந்து பதிய வச்சார் பார்த்தீங்களா. அதாவது அமித்ஷாவை பாராட்டுறாரு, நீங்கள் ஆர்டிக்கல் 370 மிஷன் காஷ்மீருக்காக பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு கம்பாரிசன் கொடுத்தாரு, அர்ஜுனன் கிருஷ்ணர் மாதிரி மோடியும் அமித்ஷாவும் செயல்படுறாங்க, ஆனால் இதில் யார் அர்ஜுனன் யார் கிருஷ்ணன் அவர் சொல்லாத விட்டுட்டார், அது அவங்களுக்கே தெரியுங்கிற மாதிரி சொன்னார். ஏன் இது முன்னெடுப்பு எடுத்தாங்கன்னா, பாரத போர்லேயும் சண்டையிட்டு தான் ஒரு பக்கம் வெற்றி பெற்றாங்க, அதே மாதிரி இங்கேயும் கண்டிப்பாக வெற்றியை நம்ம அடைஞ்சாகணும். அதாவது காஷ்மீருங்கிறது ஒரு மிக சூப்பர்வான சுற்றுலாத்தலம்பாங்க, ஆனால் கடந்த ஒரு 60 ஆண்டுகளாக அங்கே அந்த மாதிரி ஒரு நிலைமையே ஏற்படலை. ரோஜா படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு சீனே உங்களுக்கு கிளியராக ரிஃப்ளெக்ட் பண்ணும்.
அதற்கான ஒரு முயற்சிகளை சிறப்பான முறையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா யாருக்கு பூனைக்கு மணி கட்டுறதுன்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. அதில் என்ன விமர்சனத்துக்குள்ளாகுதுன்னா, அங்கே காஷ்மீரில் இருப்பாங்க இல்லையா பெரும் தலைவர்கள்லாம், அவங்கெல்லாம் வந்து இப்போ சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு வச்சிங்களேன். இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. இந்த பாசிட்டிவான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த 5 நிமிட உரையும் ஒரு விதத்தில் காரணம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா இப்போ சூர்யா ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பேசுகிறார், அது வந்து பிஜேபி கொண்டு வந்த சிஸ்டத்துக்கு அகெயின்ஸ்டான திட்டம். ஆனால் அதே மேடையில் ஏறி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சூர்யாவை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் இங்கேயும் அமித்ஷா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு, அது வந்து யூனியன் பிரதேசமாக பிரிக்கிறாங்க அவ்வளோதான், லடாய் ஜம்மு காஷ்மீர்னு சொல்லிட்டு அதை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த சரியோ அதை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் குரல் கொடுக்கும் ஒரு மனிதனாகத்தான் என்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க முடியுது. இதனால தான் அவர் தலைவராக உயர்றார் அப்படிங்கிறது நம்ம கருத்தா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், சூப்பர் ஸ்டார் பேச்சுக்கு முன்னாடி ஆர்டிகல் 370 பத்தி எத்தனை பேர் அனலைஸ் பண்ணிருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் பேச்சுக்கு பிறகு எத்தனை பேர் ஆர்டிகல் 370 பத்தி பேசியிருப்போம். இப்ப நானே இது சில விஷயங்கள் பதிவு பண்ண இல்லையா, நானே படிச்சுட்டு தான் பதிவு பண்றேன். நல்ல விஷயம் நடக்கும்போது அதை சப்போர்ட் பண்ணுவோம். ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பிச்சுன்னா அதை விட ஒரு சந்தோஷம் ஒரு இந்தியனா என்னங்க இருக்க போகுது. யோசிச்சு பாருங்கள், இந்தியா நம்ம தலை மாதிரி இருக்கிறது. யோசிச்சு பாருங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து தலை மாதிரி இருக்குது, அந்த தலை முழுவதும் நமக்குன்னு சொந்தம் அப்படின்னு கொண்டாடும் போது தான் அந்த இந்தியாவுக்கே ஒரு பெருமை. இந்தியன் இந்தியன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்தியா ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தால் தாங்க நமக்கு சந்தோஷம். அதனால் இந்த விஷயத்தை தமிழ்நாட்டுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர்டிகல் 370 பத்தி நீங்க என்னெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயத்தையும் இங்க நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிற முக்கியமான விஷயம், அதாவது இன்னைக்கு வந்து பக்ரீத் பண்டிகை. காஷ்மீரில் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த பண்டிகையை நாங்கள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு செய்தி வந்ததையும் நான் பார்க்க முடிஞ்சிருக்கு. அப்போன்னா இதில் நிறைய பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது. நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சிங்க.